சென்னை சைதாப்பேட்டையில் அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஸ்விக்கி டெலிவரி ஊழியர் பொன்முடியின் வீட்டுக்கு வந்து ஆர்டர் செய்யப்பட்ட 15 பர்கர்களை டெலிவரி செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அதேபோன்று அதிகாரிகளுக்கு பிரியாணியும் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஹரிசங்கர் வழங்கலாம், கேட்கலாம். ஹரிசங்கர், மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி வீட்டில் இன்று காலையிலிருந்தே அமலாக்கத்துறையின் சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இன்று காலையிலிருந்தே இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய சோதனையானது 5 மணி நேரத்தை கடந்து தொடர்ச்சியாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அமைச்சர் பொன்முடி, அதே போன்று அவரின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம் சிவாமணி ஆகியோரும் சோதனை நடத்தப்படும் வீட்டிற்குள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சற்று முன்னர் ஸ்விக்கி உணவு டெலிவரி ஊழியர் ஒருவர் பொன்முடி வீட்டிற்கு உணவு பார்சல்களை டெலிவரி செய்வதற்காக வந்திருந்தார். உணவு டெலிவரி செய்ய வந்த ஸ்விக்கி ஊழியர்கள் சப்வே எனப்படும் கடையில் இருந்து கிட்டத்தட்ட பர்கர் உணவுகளை எடுத்து வந்திருந்தார். கிட்டத்தட்ட 15 பர்கர்களை சப்வே உணவகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பெயரில் ஆர்டர் செய்ததாகவும், இந்த முகவரியில் அதனை டெலிவரி செய்யுமாறு அதில் குறிப்பிட்டிருந்ததாகவும், அதனை டெலிவரி செய்வதற்காக தான் வந்ததாகவும் கூறியிருந்தார். இதனையடுத்து ஸ்விக்கி உணவு டெலிவரி ஊழியர் எடுத்து வந்திருந்த பர்கர்களை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வாங்கிக் கொண்டனர். பிறகு உள்ளே இருந்து வந்த அதிகாரி ஒருவர் அந்த பார்சல்களை வாங்கி பார்த்துவிட்டு அதனை வீட்டிற்குள் எடுத்துச் சென்றார். இவர் உணவு டெலிவரி செய்துவிட்டு சென்ற சற்று நேரத்திலேயே மற்றும் ஒரு பெண் ஸ்விக்கி உணவு டெலிவரி ஊழியர் வேறு சில உணவு பார்சல்களையும் வழங்க அமைச்சர் பொன்முடி வீட்டிற்கு வருகை தந்திருந்தார். இந்த முறை அவர் கொண்டு வந்திருந்த உணவு பார்சல்களில் பிரியாணி, கிட்டத்தட்ட ஒரு 10 பாக்கெட்டுகளுக்கு மேலான பிரியாணி சுட சுட அவர் எடுத்து வந்திருந்தார். ஏற்கனவே அமைச்சர் வீட்டிற்குள் 7 அமலாக்கத்துறையினர் சோதனை ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. அதே போல இந்த பாதுகாப்பு பணியிலும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது முதலில் ஸ்விக்கி உணவு டெலிவரி உடைய கிட்டத்தட்ட 15 பர்கர்களை சப்வே எனும் உணவகத்திலிருந்து எடுத்து வந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக மற்றும் ஒரு ஸ்விக்கி உணவு டெலிவரி ஊழியர் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பிரியாணி பாக்கெட்டுகளை டெலிவரி செய்வதற்காக வந்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது மத்திய உணவுகளை உள்ளே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வாங்கி உள்ளே சோதனை ஈடுபட்டு இருக்கும் அதிகாரிகளிடம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள்.